ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. தெய்வத்தின் குரல் கீதை தீபாவளியின் தம்பி. கங்கை சிவ சம்பந்தமா விஷ்ணு சம்பந்தமா என்பதை பூமாதேவி நினைக்கவில்லை. சைவ வைஷ்ணவ வித்தியாசமில்லாமல் சமஸ்த ஜனங்களும் புண்ணிய தீர்த்தங்களுக்குள் அக்ர முதன்மை ஸ்தானம் தருவது கங்கைக்குத்தானே. அதனால் தீபாவளி ஸ்நானத்துக்கு கங்கா ஸ்நான பலன் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றாள். சாதாரணமாக எந்த க்ஷேத்திரத்தின் ஸ்தல புராணத்தை பார்த்தாலும் இது காசிக்கு சமமானது அல்லது காசியை விடவும் உசந்தது என்றே இருக்கும். இப்படி ஒரு க்ஷேத்திரத்தை மற்ற எந்த க்ஷேத்திரத்தோடும் கம்பேர் பண்ணாமல் காசியோடையே எல்லா க்ஷேத்திரங்களையும் ஒப்பிட்டிருப்பதாலேயே காசிதான் க்ஷேத்திர ராஜா என்று தெரிகிறது. இப்படியே மற்ற புண்ணிய தீர்த்தங்களை பற்றிய புராணங்களிலும் அவற்றை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு உசத்தி சொல்லாமல் அந்தந்த நதியையும் பற்றி இது கங்கா துல்லியமானது அல்லது கங்கையை விட விசேஷமானது என்றுதான் சொல்லியிருக்கும். இதனாலேயே கங்கைதான் தீர்த்தங்களில் தலை சிறந்தது என்று ப்ரூவ் ஆகிறது. நம் ஆச்சாரியாலே பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா என்று பஜகோவிந்தத்தில் சொல்கிறார். எவன் கொஞ்சமாவது கீதா பாராயணம் பண்ணி துளியாவது கங்கா தீர்த்தத்தை பானம் பண்ணி ஒரு தடவையாவது முராரிக்கு அர்ச்சனை பண்ணுகிறானோ அவனுக்கு யமனிடம் வியவகாரம் ஒன்றுமில்லை. அதாவது யமலோகத்துக்கு நரகத்துக்கு போகாமல் புண்ணியலோகத்துக்கு அவன் போகிறான் என்று அர்த்தம். நமனை அஞ்சோம் என்று அப்பர் சுவாமிகளும் நலியும் நரகும் நைந்த நமனிங்கு யாதொன்றுமில்லை என்று நம்மாழ்வாரும் சொன்ன மாதிரி கங்கா தீர்த்த பானம் பண்ணினவனிடம் யமனுக்கு ஜூரிஸ்ட்ரிக்ஷன் இல்லை என்று பகவத் பாதாள் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஆச்சரியம். இதில் சொல்லியிருக்கிற கீதை கங்கை முராரி யமன் ஆகிய நாளுக்குமே தீபாவளி சம்பந்தம் இருப்பதுதான். கீதையை நான் தீபாவளியின் தம்பி என்று சொல்வது வழக்கம். ஏன் தீபாவளிக்கு நான் என்ன சிறப்பு சொன்னேன்? சற்றும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில், அதாவது மகத்தான புத்திரசோகத்தின் மத்தியில் இப்படிப்பட்ட கோலாகலமான பண்டிகையை ஒரு தாயார்காரி உண்டாக்கி கொடுத்ததால் தான் அது பண்டிகைகளுக்கே ராஜாவாக இருக்கிறது என்று தானே சொன்னேன். இதே மாதிரிதான் எத்தனை மத புஸ்தகங்கள் தத்துவ சாஸ்திரங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் சிகரமாக கீதை கீதை என்றே ஆதிகால மதாச்சாரியார்களிலிருந்து திலக் காந்தி இப்போதுள்ள பல சாதுக்கள் பிலாசபிக்காரர்கள் அரசியல்வாதிகள் வரை எல்லோரும் கொண்டாடுவதை பார்க்கிறோம். கீதையும் தீபாவளி மாதிரியேதான். கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் பிறந்த தியாக சக்தியிலிருந்து தோன்றியிருக்கிறது. சாதாரணமாக தத்துவோபதேசம் என்றால் விஸ்ராந்தியான ஆசிரமத்திலே வயசான குரு வயசில் சின்னவனான சிஷ்யனுக்கு செய்வதாக இருக்கும். ஆனால் இந்த பகவத்கீதையோ நேர்மாறாக யுத்த பூமியில் கோரமான ரணகளத்தில் பிறந்தது. அர்ஜுனன் தனக்கு சம வயசினனான கிருஷ்ணரிடம் தான் யஜமானனாயிருந்து அவர் வண்டிக்காரனாக தேரோட்டுகிற போது பெற்றுக்கொண்ட உபதேசம். அடுத்த க்ஷணமே தன் தலை போனாலும் போகக்கூடும் என்கிற ஆபத்தான சந்தர்ப்பத்தில் பிராணனை விட சத்தியத்தை தெரிந்து கொள்வதுதான் பெருசு என்ற தியாக புத்தியுடன் அர்ஜுனன் பகவானிடம் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், சிஷ்யனாக நான் உன்னிடம் சரணாகதி பண்ணிவிட்டேன், எனக்கு உபதேச ரூபமாக உத்தரவு போடு என்று நமஸ்காரம் செய்த போது கீதை பிறந்தது. இதனால்தான் புண்ணிய காலத்தில் தீபாவளி மாதிரி புஸ்தகங்களில் கீதை உசத்தியாக இருக்கிறது. தீபாவளி கீதை இரண்டையும் கிருஷ்ணரே தான் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக முராரியை அர்ச்சிக்க வேண்டும் என்கிறார். பகவானுடைய பெயர்கள் எத்தனையோ இருக்க முராரி சமர்ச்சா என்றே சொல்கிறார். நரகாசுரனின் சகாவான முரணை கொன்றபோதுதான் பகவான் முராரியானார் என்பதை சற்று முன்தான் பார்த்தோம். கடைசியில் ஆச்சாரியால் யமனை பற்றி சொல்கிறார். நரகன் என்ற உடனேயே நரகத்தின் ஞாபகமும் யம தர்மராஜா ஞாபகமும் தான் வருகின்றன. அதுவும் தீபாவளியன்று யமனுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வடதேசத்தில் தீபாவளிக்கு முதல் நாள் யம தீபம் என்றே போடுகிறார்கள். பகவானுக்கும் தோஷம். சமஸ்த ஜனங்களுக்கும் கங்கா ஸ்நானத்தால் தோஷங்கள் போய் அவர்கள் சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடும்படி வரம் கொடுத்த கிருஷ்ண பரமாத்மாவோ இப்போது தம்மையே ஒரு தோஷத்துக்கு ஆளாக்கி கொண்டார். தெய்வமே ஆனாலும் சாஸ்திரம் சொல்கிற விதி நிஷேதங்களின்படி இதை செய் என்பது விதி, இதை செய்யாதே என்பது நிஷேதம். இதுகளின்படி பலன்களை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து காட்டினால்தான் லோகத்தில் தர்மானுஷ்டானம் நிற்கும் என்பதால் இப்படி பண்ணினார். என்ன செய்தார் என்றால் வீரகத்தி என்ற தோஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டார். மகாவீரனாக உள்ள ஒருவரை கொன்றால் அதனால் ஏற்படும் தோஷம்தான் வீரகத்தி தோஷம். நரகாசுரன் துஷ்டனானாலும் உண்மையான வீரமுள்ளவன் ஆனதால் இப்போது பகவான் வீரகத்திக்கு தம்மை ஆளாக்கி கொண்டார். வீரகத்தி தோஷம் பிடித்ததால் பகவானுடைய நீலமணி மாதிரியான பிரகாசஸ்வ
ஸ்வரூபம் மங்கி போயிற்று. கருத்து வாடி கிடப்பவர்களை பிரம்மஹத்தி மாதிரி இருக்கு என்கிறோமல்லவா? பிராமணனை கொள்வதால் ஏற்படும் தோஷம்தான் பிரம்மஹத்தி. இம்மாதிரி கொலை பாதகங்களால் தேக காந்தி தேஜஸ் போய்விடும். ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை கொன்றதால் அவருக்கு வீரஹத்தி மட்டுமில்லாமல் பிரம்மஹத்தி, சாயாகத்தி என்று மொத்தம் மூன்று தோஷங்கள் சம்பவித்தன. ராவணன் பிராமணன், விஸ்ரவஸ் என்ற ரிஷியின் பிள்ளை அவன். நன்றாக வேத அத்தியாயனம் பண்ணியிருந்த அவன் கைலாசத்துக்கு அடியில் மாட்டிக்கொண்ட போது சாமகானத்தோடு வீணாகானம் செய்தே ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணி மீண்டு வந்தான். அதனால் அவனை கொன்றதில் ராமருக்கு பிரம்மஹத்தியம் ஏற்பட்டது. சாயா என்றால் பிரகாசம், ஒளி என்று அர்த்தம். ஃபிகரேட்டிவாக உருவகமாக சாயா என்பது கீர்த்திக்குரிய எந்த குணத்தையும் குறிக்கும். இங்கிலீஷில் கூட லஸ்டர், இல்லஸ்ட்ரியஸ், க்ளோ, க்ளோரி என்கிற போது பிரகாசம் என்பது கீர்த்திக்குரிய தன்மைகளையும் குறிக்கிறதை பார்க்கிறோம். ராவணனுக்கு ரூப கம்பீரியம், வேத சாஸ்திர படிப்பு, சங்கீத ஞானம், சிவபக்தி என்று இப்படி அநேக சாயாக்கள் இருந்ததால் அவனை வதைத்ததில் ராமருக்கு சாயாகத்தி தோஷம் உண்டாயிற்று. இந்த மூன்றில் பிரம்மஹத்தி போக அவர் ராமேஸ்வரத்திலும், வீரகத்தியிலிருந்து விமோச்சனம் பெற வேதாரண்யத்திலும், சாயாகத்தி விலகுவதற்காக கும்பகோணத்துக்கு பக்கத்திலுள்ள பட்டீஸ்வரத்திலும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார். ராமேஸ்வர விஷயம் மட்டும் இப்போது எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் இதே மாதிரி மற்ற இரண்டு ஊர் கோவில்களிலும் கூட ராமலிங்கம் என்றே இப்போதும் இருக்கிறது. ஜெய ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கர்.